ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ் ப்ரோ ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் தெரியுமா? முட்டை சாதம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, பெரிய வெங்காயம் 2, பொடியாக கட் பண்ணிக்கணும், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணிக்கணும், கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், தேவையான அளவு சாதம், கடுகு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதோ அதில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம், வதக்கினே இருக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு, அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள், இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லா மசாலா போட்டாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். உடச்சி கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை போட்டு நல்லா கலக்கிக்கணும். அதில் கொஞ்சம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ முட்டை சாதம் ரெடி. இப்போ முட்டை சாதம் ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.